வணக்கம் இன்று மார்ச் மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை ஒளிபரப்பு டாட் காம் தேசியம் நேஷன் டாட் காம் ஆகிய இணையதளங்களின் இன்றைய கெனேடிய செய்திகள் செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம் வாசிப்பவர் பி எஸ் சுதாகரன் இந்த ஆண்டுக்கான மத்திய கெனடிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் இந்த மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது நிதியமைச்சர் பில் மார்னோ இன்று நாடாளுமன்றத்தில் இதனை அறிவித்தார் சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் இதுவாகும் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய ஆலோசனைகளை நாடாளுமன்ற நிதிக்குழு அண்மையில் நிறைவு செய்திருந்தது கோவிட் பரவலால் ஏற்படும் பொருளாதார தாக்கங்களை எதிர்கொள்ள கனேடிய அரசாங்கம் ஒரு பில்லியன் டாலர்களை ஒதுக்கியுள்ளது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் வைரஸின் தாக்கங்களை எதிர்த்து போராடுவதற்கும் தணிப்பதற்கும் இந்த நிதி உதவி அறிவிக்கப்படுவதாக பிரதமர் கூறியிருக்கிறார் இந்த விரிவான அணுகுமுறையில் வைரஸின் பரவலுக்கு பதிலளிக்க ஏற்கனவே நடந்து வரும் நடவடிக்கைகள் மற்றும் வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான புதிய முதலீடுகள் ஆகியன அடங்குகின்றன இன்றைய போது முக்கிய அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் இதுவரை கனடாவில் நான்கு மாகாணங்களில் நூற்றி பதினைந்து கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் கனடாவின் முக்கிய பங்கு குறியீடு இன்று பெரும் இழப்பை எதிர்கொண்டது கோவிட் வைரஸ் ஒரு தொற்று நோயாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்ததை அடுத்து இந்த இழப்பு எதிர்கொள்ளப்பட்டுள்ளது இன்று மாலை பங்கு சந்தை மூடும் போது எஸ் என்பி மற்றும் டி எஸ் எக்ஸ் குறியீடு அறுநூற்றி எண்பத்தி எட்டு புள்ளிகள் அல்லது நான்கு தசம் ஆறு சதவீதம் குறைந்து பதினான்காயிரத்தி இருநூற்றி எழுபது தசம் பூஜ்ஜியம் ஒன்பதாக இருந்தது கனேடிய டொலர் அமெரிக்க டொலருடன் ஒப்பிடும் போது இன்று எழுபத்தி இரண்டு தசம் ஏழு ஐந்து சதமாக வர்த்தகம் செய்யப்பட்டது டொரண்டோவில் நடைபெற்ற மகாநாட்டின் பங்கேற்பாளர் ஒருவருக்கு கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதே மகாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மற்றும் ஒன்டாரியோ மாகாண முதல்வரின் உடல்நலம் குறித்து கேள்வி எழுந்துள்ளது தான் இதுவரை கோவிட் வைரஸ் தாக்கத்துக்கான பரிசோதனையை மேற்கொள்ளவில்லை என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இந்த மகாநாட்டில் கலந்து கொண்ட ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் கோவிட் தொடர்பான எந்த அறிகுறிகளையும் எதிர்கொள்ளவில்லை என்று அவரது அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த மாநாட்டில் இயற்கை வளத்துறை அமைச்சர் சிமஸ் ஓ ரீகனும் கலந்து கொண்டார் இதுவரை கோவிட் பரிசோதனை செய்ய ஒரு மருத்துவரின் பரிந்துரையை அடுத்து அவர் சுயமாக தனது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் இந்த மாநாட்டில் இருபத்தையாயிரம் பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் ஒன்டாரியோ மாகாணத்தில் இன்று மேலும் ஐந்து புதிய கோவிட் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இவர்களில் ஒரு வைத்தியரும் அடங்குகின்றார் முப்பது வயதான இவர் ஹாமில்டனில் உள்ள புற்றுநோய் மையத்தில் பணிபுரிகின்றார் இதுவரை ஒன்டாரியோ மாகாணத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் கோவிட் நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இன்று மேலும் ஏழு புதிய கோவிட் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இதுவரை பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் நாற்பத்தி ஆறு பேர் கோவிட் நோயாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் ஆல்பர்டா மாகாணத்தில் இன்று மேலும் ஐந்து புதிய கோவிட் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இதுவரை அல்பர்டா மாகாணத்தில் பேர் கோவிட் நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் எமது செய்தித் தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூ டியூப் சேனலில் பதிவேற்றப்படும் மீண்டும் நாளை வியாழக்கிழமை இரவு சந்திப்போம் நன்றி வணக்கம்